வணக்கம் மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திருச்சி மாவட்டம் முசிறி பக்கத்தில் இருக்க திரு ஈங்கோய் மலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மலை பல நூறு ஆண்டுகள் பழமையான மலை இது. அந்த மேலே இருக்க கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை திருச்சியிலிருந்து ஒரு 40 அல்லது 45 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலை இது. ரொம்பவும் பழசு. நீங்கள் திருச்சி டு கரூர் ஹைவேஸ் வழியாக வந்தால் இன்னமும் 10 கிலோமீட்டர் கம்மியாக வரலாம். இந்த மலைக்கு ஏன் திரு ஈங்கோய்நாதர் மலைன்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, அகத்தியர் வந்து ஈ வடிவத்தில் வந்து சிவனை தரிசிச்சுட்டு போனதுனால இந்த மலைக்கு திரு ஈங்கோய்நாதர் மலை அப்படின்னு பேர் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் போகர் பழனிக்கு நவபாசான சிலை செய்யறதுக்கு முன்னாடி இங்கே வந்து சிவனை கும்பிட்டுட்டு தான் அவர் சிலையை செய்ய ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பழமையான மலை இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு மேலே இருக்கிற கோயில் இருக்கிறதா ரொம்பவே அற்புதமான விஷயம். சின்ன மலையாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் படியேறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். படியெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே குறுகலாக தான் இருக்கும். காலையில் வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம், மதியானம் வந்தீங்கன்னா ரொம்பவே சுட ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து காவேரி ஆறு நல்லாவே தெரியும். இங்கேருந்து சுற்றிலையும் ஒரு 15 to 16 கிலோமீட்டருக்கு கிராமம் மட்டும்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நல்ல காலையில் வந்தீங்கன்னா நல்லா பனி அடிக்கும், சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட்லாம் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு முசிறியை நீங்கள் இருந்து கவர் பண்ணலாம் நல்லா மலைக்கு மேலே போயிட்டிங்கன்னா. மதியான சமயத்தில் வந்து படியெலாம் ரொம்பவே சுட ஆரம்பிச்சிடும். வெயில் அந்த படிக்கட்டு ரொம்ப கல்லில் இருக்கிறதுனால நல்லா வெயில் நல்லா ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். நடக்கிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்தீங்கன்னா ஒரு காலையில் இல்லாட்டி ஈவினிங் 3 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கோயில் சூப்பராக இருக்கும், நல்லா கூலிங்காக இருக்கும். நல்லாவே இங்கேருந்து நல்லா வியூ பார்க்கலாம். நல்லா இந்த ரோடெலாம் தெரியுது பாருங்கள், இங்கேருந்து ரோடு பக்கத்தில் இருக்க வயல்லாம் நல்லாவே தெரியும். இந்த மலை வந்து முசிறி குளித்தலை இங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம திருச்சியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியும் இந்த மலை இங்கே இருக்கிறது, நிறைய பேருக்கு தெரியாது. இந்த இடத்துல இந்த கோயில் அப்படிங்கிறது விசேஷமான நாட்களில் மட்டும்தான் உங்களுக்கு கும்பலாக இருக்கும். மீதி நாள்லாம் வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்துட்டு போவாங்க. ஓரளவுக்கு முக்கால்வாசி மலை ஏறியாச்சு நம்ம, இன்னும் ஒரு சில படிகள் மட்டும்தான் இருக்குது. நான் பக்கத்தில் வந்துட்டோம் பாருங்கள், அதுதான் அந்த நம்ம பார்க்க வந்த கோயில். வாங்க மேலே போய் பார்ப்போம். நல்லா மேலே வரைக்கும் ஃபுல்லாக வந்தாச்சு. திருச்சியிலே முசிறியில் தான் காவிரி ஆறு ரொம்ப பெருசாக இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்பவே பெரிய கரை அது. நல்லா இங்கேருந்து தெரியுது பாருங்கள், சூப்பராக தெரியுது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. தண்ணி இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக நீல கலரில் தான் இருக்கும். இது காலையில் சமயம் அப்படிங்கிறதுனால பனி கொஞ்சம் நிறையாவே இருக்குது, கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்குது. கீழே வந்து நமக்கு வெயில் அடித்தாலும் மேலே கொஞ்சம் பனி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு மலை அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் நீங்கள் ஒரு 12-1 மணி ஆகாத இங்கேயும் வெயில் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிடும், ரொம்பவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து எல்லாமே இந்த கோயில் வந்து கல்லில் தான் அது படிக்கட்டு உருவாகிருக்கும், அதனால் ஃபுல்லாக அது வந்து 12 மணிக்கு ஹீட் நல்லா ஃபுல்லாகிடும். இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இதுதாங்க நம்ம பார்க்க வந்த திரு ஈங்கோய்நாதர் மலையோட கோயில். இதுக்கு மரகதீஸ்வரர் கோயில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ பழமையான கோயில் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோயிலுக்கு போகர் அகத்தியர்லாம் வந்துட்டு போயிருக்கிறதுனால அது ரொம்பவே பழமையான கோயில். அந்த கட்டிடங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் அவங்க நிறையா பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி கொஞ்சம் விசேஷ நாள் அப்படிங்கிறதுனால ஒரு 20-25 பேர் இருந்தாங்க. இந்த கோயிலில் வந்து முதற்கடவுள் சிவன் தான்.
இது பக்கத்துலேயே இன்னொரு மலை ஒன்று இருக்குது பாருங்கள். இது சும்மா தான், ஆனால் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒரு ஒட்டி இருக்கிற மலை, இது கோவில் ஒட்டி இருக்கிற இன்னொரு மலை. இது இங்கேருந்து பார்த்தாலும் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அகத்தியர் ஈ வடிவத்தில் வந்துட்டு போனதுனால அவருக்கும் மலை அடிவாரத்திலே ஒரு கோயில் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. அவர் வந்துட்டு போனதுக்காக கீழே மலை அடிவாரத்திலே இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கோயில் தான். இங்கே விநாயகர் அப்புறம் எல்லா சாமிகளுக்குமே சன்னதிகள் வச்சுருக்காங்க. உள்ள முருகனுக்கும் தனி சன்னதி வச்சுருக்காங்க. இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ்லாம் ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்ன தான் மலைக்கு மேலே இருந்தாலும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்க நிர்வாகிகள்லாம் நல்லாவே பார்த்துக்குறாங்க கோயிலை. ஏன்னா இந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் என்ன ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணினாலும் உங்களுக்கு எல்லா பொருட்களும் நீங்கள் கீழேருந்து தான் நீங்கள் இதாக இருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அபிஷேக பொருட்கள் கூட நீங்கள் கீழேருந்து தான் எடுத்து வரணும். அது மட்டும் இல்லாமல் சிவராத்திரிக்கு இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் திருச்சிக்கு நீங்கள் வந்துட்டு போனீங்கன்னா இந்த கோயிலை மறக்காமல் விசிட் பண்ணிட்டு போங்க. Never gonna let you go, never gonna say goodbye. Never gonna